हेलो फ्रेंड्स, वेलकम बैक। ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து நான் எப்போ ஷூட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே ஷூட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் எல்லாத்துக்கும் வந்து ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே சொல்லிக்கிறேன். அண்ட் தென் இந்த வீடியோ வந்து எப்படி இருக்க போகுது, இதோட என்ன கண்டென்ட், இதோட ஸ்கிரிப்ட், இது வந்து ஏதாவது ஒரு கண்டென்ட் பேஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது. நான் வந்து ஒரு வ்ளாக் மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன். அண்ட் தென் இது வந்து நான் சடனாக ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ண ஒன்று தான். லைக் முன்னாடி பிளான் பண்ணல, சடனாக ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணுறேன். ஆக்சுவலாக மார்னிங்லேருந்து ஷூட் பண்ணலாம்னு நினச்சேன், பட் ஷூட் பண்ண முடியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஒரு 3:00 ஆகிடுச்சு. இப்போது எனக்கு மார்னிங்லேருந்து என்ன பண்ணிட்டுருந்தேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மார்னிங் எழுந்திரிச்சிட்டு சரி எனக்கு வந்து ஃபுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ரொம்ப பிடிக்கும், ஸோ ஃபிஷ் வந்துட்டு எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லிட்டு போய் ஃபிஷ் எடுத்துகிட்டு வந்தோம். ஃபிஷ்ஷில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்னோடய ஃபேவரட் வந்து பார்த்திங்கன்னா மத்தி, நெத்திலி அந்த மாதிரி சொல்லுவாங்கன்னா அந்த ஃபிஷ்ஷெல்லாம் வந்துட்டு எனக்கு ஒரு ஃபேவரட்டான ஃபிஷ். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மத்தி மீன் தான் வாங்கிட்டு வந்து எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சாங்க. நான் அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன், எங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண ரிசல்ட் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ட் தென் நான் சாப்பிட்டு பார்த்தேன். நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் செஞ்சுருக்க மத்தி மீன் குழம்பு இது தான். அண்ட் தென் ஃபிஷ் ஃப்ரை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இது செஞ்சதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்க்கணும் எப்படி இருக்குன்ட்டு. ஆஹா, மீன் குழம்பு ஸ்மெல்லு வேற சூப்பராக இருக்கு. உண்மையாலுமே அது ரொம்ப டேஸ்டாக தான் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து ஆக்சுவலாக கேம்ஸ்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் வந்து பப்ஜிங்கும் போது ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 1 time நான் அது விளாண்டுருவேன். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் நேரம் பப்ஜி விளாண்டுட்டு அப்புறம் அப்படியே தூங்கிட்டு அண்ட் தென் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ரெடி ஆகி வீடியோக்காக ரெடியாகி உட்காந்துட்ருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோ வந்து என்னோடது, நான் ப்ரீவியஸாக ஒரு ஹேக் வீடியோ போட்டிருப்பேன், அதே மாதிரி வந்துட்டு நெக்ஸ்ட்டும் வந்துட்டு ஒரு ஹேக் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அது என்ன மாதிரி ஹேக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா க்ளூ கன் ஹேக்ஸ். ஆக்சுவலாக அது கொஞ்சம் ஒரு பாப்புலரான ஹேக்ஸில் ஒரு ஹேக். ஸோ அது உண்மையாலுமே ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான். அந்த க்ளூ கன் எங்கே கிடைக்கும்னு சொல்லிட்டு எனக்கு ஐடியா இல்லை. ஸோ ஓகே ஸ்டோரில் போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என் தம்பியை கூட்டிகிட்டு ஏதாவது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸில் போயிட்டு க்ளூ கன் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்க போகிறேன். செக் பண்ணி பார்த்துட்டு சப்போஸ் என் லக் இன்னைக்கு கிடச்சிது அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோ வந்து கண்டிப்பாக க்ளூ கன் ஹேக்ஸ் தான் பண்ண போகிறேன். ஓகே, நான் வந்து ஸ்டோர் போயிட்டு உங்களுக்கு நான் க்ளூ கன் வாங்க ஸ்டோருக்கு கிளம்பியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி நான் வந்துட்டு நான் சொன்ன மாதிரியே வந்து க்ளூ கன்னும் அண்ட் தென் அதோடய ஸ்டிக்ஸும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ நான் நினச்ச மாதிரி நாளைக்கு வந்துட்டு நான் அந்த ஹேக் வந்து பண்ணுவேன். அண்ட் தென் இது டோட்டலாக எனக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 165-170 ஆச்சு கரெக்டாக. இதே வந்துட்டு நான் ஸ்டோர்ஸில் கேட்கும்போது அவங்க வந்து காமிச்சது வந்து 300 rupees ஓடுது. பட் நான் இது வந்து எங்கள் ஏரியாவில் இருக்க ஒரு ஃபேன்சி ஸ்டோரில் தான் வாங்கினேன். அங்கே வந்து ரொம்ப கம்மி ரேட்லேயும் அண்ட் தென் ஸ்மால் சைஸ்லேயும் இந்த சைஸ்லேயும் எனக்கு கிடச்சிது. ஸ்டிக்ஸ் வந்து நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கலர் ஸ்டிக்கும் அண்ட் தென் ரெண்டு நார்மல் ஸ்டிக்கும் வாங்கியிருக்கேன். இதோட ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 rupees தான் வந்துச்சு. ஒன்று வந்து 10 rupees வந்துச்சு. ஸோ நாளைக்கு வந்துட்டு நான் வந்து இந்த ஹேக்கை வந்துட்டு பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கோட வீடியோ இவ்வளோ தான் முடிஞ்சுது. இதே மாதிரி வந்துட்டு நான் ஃப்யூச்சரில் வந்து நிறையா வீடியோஸ், அதாவது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து நான் போட போகிறேன். நீங்கள் வந்து எனக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நான் எக்ஸ்பிளிக்ஸ் போட போகிறேன், உங்களுக்கு வந்து என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் கைஸ், பை பை.